சிறந்த பராபரமாகி எங்கும் தானாய் தீர்க்கமுடன் ரவிமதியும் சுடர் மூன்றாகி பரந்தருளும் ஐம்பூத மாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதும் பரம்பெருகி அனந்தநந்த உயிருமாகி மதபேதமாகவும் தான் வடிவை காட்டி சரம்பெருக அண்டத்தில் எழுந்தே நின்று சச்சிதானந்தமதை பணிகுவோமே ஓமென்று சுழுனையடா அண்ட உச்சி ஓமுடிந்த பட்டணத்து கப்பார் சென்று நாமென்ற சொல்லற்று யோக ஞானம் நாட்டுகிறேன் அஞ்சனமும் திலதப்போக்கும் வாமென்ற வைத்தியமும் அட்ட கர்மம் வாதமென்ற வித்தையெல்லாம் தெளிவதாக காமென்ற பீடமதிர் கண்டு தேறி காட்டுகிறேன் மெஞ்ஞான கருவை பாரே பாரே நீ யோகமென்ற வழியை சொல்வேன் பத்தடா ஐம்புலனை பரத்தின்னூடே சீரொருவர் தெரியாமல் மதங்கள் பேசி திருமான உச்சியிலே சேராமற்றான் ஆரொருவன் ஆதாரம் வெல்வேறென்றே அடுக்கடுக்காய் பன்னிரண்டு தலங்கள் என்று வீரேதான் பேசிய மெலுந்து போவான் விடமுண்ட அண்டமதை விரும்பி காணே காணப்பாதலமெல்லாம் அண்ட உச்சி கமலமடா பதினெட்டாம் கூட்டில் சென்று பூணப்பா மனத்தையுந்தன் பிச கொட்டாமல் கூட்டடா பிரம்மத்தில் புகுந்தென்னாளும் வீணப்பா மந்திரங்கள் ஒன்றும் இல்லை விதியில்லை மதியில்லை கதியும் இல்லை தோணப்பா தோணுமடா மனம் ஒன்றானே சுத்தமுடன் நீ இருந்த தவம் செய்வாயே செய்யப்பா வாசி முனி மகனே கேடு தீர்க்கமுடன் முன்னுரைத்த ஆயிரத்தில் மெய்யப்பா சரக்கு நீ புலகையெல்லாம் மேன்மையுடன் கட்டினங்கள் உருக்கினங்கள் பொய்யப்பா சொல்லவில்லை இரத்த போக்கு புனிதமுடன் சரியாக சொல்லி போட்டேன் பையப்பா இன்னூரில் மௌனம் எல்லாம் வகையாக சொல்லுகிறேன் பணிந்து கேளே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சிவாய கேளப்பா கேசரமே அண்ட உச்சி கெட்டியாய் கண்டவர்க்கே மௌனம் ஆகும் ஆளப்பா பரபிரம்ம யோகம் என்றே அடுக்கையிலே வேதமுந்தான் உயரத்தூக்கும் வாழப்பா கெமுனமணி பிந்துநாதம் வலுத்ததடா கெட்டியாய் திரண்டு போகும் தாழப்பா அண்டமெல்லாம் சக்தியோடு நடனமிடும் சிலம்பொலியும் காணலாமே காணலாம் விரமத்தில் நிர்ணயந்தான் காட்டு
காட்டுகிறேன் வாசிமுனி கருவாய்க்கேளு. பூணலாம் அண்ட உச்சி தன்னில் நின்று பொறிகளையும் உண்டாக்கி புவனம் தன்னில் தோணலாம். உயிர்ப்பயிரை படைத்தென்னாலும் தொந்தமென்னும் ஏழு வகை தோற்றம் ஆகி காணலாம் நாலு வகை யோனியாகி அண்டமடா அனந்த நந்தமான வாரே வாரான பிரமத்தில் நடுவே மைந்தா வந்ததடா ரவிமதியும் சுடர் மூன்றாகி கூறாக பின்னியடா கீழே பாயும் கூறுகிறேன் இரு கண்டில் ஒளிவை கேளு. வீரான அண்ட உச்சி முனைக்கப்பாலே வெற்றியுடன் நரம்பதுதான் விழுது போலே நேராக இரு கண்ணீர் பின்னலாகி நிச்சயமா ஒளிவாகி நிறைந்தார் பாரே. பாரப்பா பர பிரம்ம ஒளியினாலே பத்தியே நரம்பு வழி பாயும் போது ஆரப்பாயிரு கண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம் கபாலத்தில் முக்கூராய் சுழுனையாச்சு. வீரப்பா காதுக்கும் நாக்குக்கும் தான் வெற்றி பெற இன்னமும் தான் குறைக்க கேளே. கேளப்பா மூலமட லிங்கம் தந்தில் கிருபையுடன் தண்டுக்கும் கீழ்மேலாக நாளப்பாதமர் போலே பிடர் மார்க்கம் நன்றாக ஓடுமட நரம்பின்னூடே. வாழப்பா அகண்ட முட்டி உயர மைந்த வலுவாக முன் சொன்ன நரம்பின்னூடே. தேளப்பா சேர்ந்து மிக பின்னலாகி சிறந்திடவே புருவ மத்தியாகும் பாரே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஏதென்ற கால் பரபிரமமானதோர் அண்ட உச்சி நேரடாமுன் சொன்ன நரம்பு மத்தி நிலைத்ததடா சுழுன என்று நினைவாய்ப்பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா மேவடா மனந்தனையும் செலுத்தும் போது காரடா சுழுனையிலே மனந்தான் பாய்ந்து கலந்தைந்து பூதமுந்தான் ஒன்றாய்ப்போமே. ஓமடா முன் சொன்ன நரம்பின்னூடே கூறித்து ரவிமதியும் சுடர்த்தாம் மூன்றும் ஆமடா பின்னியும் கீழே பாயும் அந்த ரங்கந்தனை பார்க்க அடங்கி போகும். நாமடா வெளிதிறந்து சொல்லிவிட்டோம் நாதா அந்த பரபிரம நாட்டம் தன்னை ஓமடா விந்து உந்தான் அண்ட உச்சி உறுதியுடன் சித்தமதை ஊன்றிப்பாரே. பாரான சாகரமே அண்ட உச்சி பதினாறு லோகமெல்லாம் பரத்தின்னோடே
சீராக திரியுமடா மௌன மார்க்கம். சித்தான சுத்து விளையாடி நிற்கும் வீரான மந்திரங்கள் பிறந்ததெப்போ, விஷ்ணுவென்றும் பிரமனென்றும் வந்ததெப்போ, கூறான முக்குணங்கள் உதித்தது எப்போ, கூறாத அக்ஷரத்தின் குறியை காணே, காணார்கள் பிரமும் முந்தான் உதிக்கும் முன்னே, கருணையுள்ள மந்திரங்கள் பிறந்தருண்டோ, தூணாமல் மந்திரங்கள் அனந்தங் கற்று, சுழுன என்ற மூக்கு நுனி தன்னை பார்த்து, வீணாக திருந்து மிக பித்தற் போலே, வேரோட கெட்டுழல்வான் விருதாமாடு, கோணாமல் அண்ணாக்கின் நேரே மைந்தா, குறிப்பறிந்து பார்த்தவர்க்கே முத்திதானே, முத்தியடா மந்திரத்தை நினைக்கும் போது மோசமடா மனந்தானும் இரண்டாய் போகும், சக்தியடா மனந்தானே ஏகமாக தனித்திருந்து நித்திரையை தள்ளி மைந்தா, புத்தியடா பிரமத்தில் புகுந்து கொண்டால் பூலோகமெல்லாம் தான் பணியும் முன்னை, எத்தியே தெரியாமல் பிடரி மார்க்கம், ஏறுகின்ற வாசியும் தான் கற்பந்தானே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய கற்படா மது உண்ட கால் சஞ்சார சமாதி என்பதற்கு பேரு, ஊனென்ற பசி தீரும் கோபம் போகும், உதயகிரி தனி சென்றுருவி பார்க்க, தேனென்ற திரை ஏழும் தீந்து போகும், திரிவாரை உச்சி நடு சென்ற போது, கோனின்ற கருவி எல்லாம் ஒடுங்கி போகும், கூற்றுவனாராட்டமதை பார்க்கலாமே, பார்க்கலாம் ஒரு காலை உயரத் தூக்கி, பாடுவான் ஒரு காலை தாழவிட்டே, இயற்கையிலே மேல் நோக்கும் காலை கேடாய், என் மகனே மதி என்பது அதற்கு பேரு, கார்கையிலே கீழோக்கும் காலை மைந்தா கண்டு பார்ரவி என்று கருதலாகும், மார்க்கமுடன் அண்ட உச்சி மேலேதானும், மகத்தான வன்னீரு கிடந்தான் பாரே, பாரப்பாயிதையறியார் சித்தற்கூடி, பார்தனிலே அறுபத்து நாலு யோகம், ஆரப்பாயிருக்கும் என்று வெவ்வேறாக அலைந்தலைந்து கெட்டவர்கள் அனந்தங்கோடி, நேரப்பாராசாங்க யோகம் பார்த்து நிலையறிந்து கண்டவனை கோடி கொன்று, வீரப்பா பேசாமல் மனக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்ததலம் வெளியை காணே, காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்டு, காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன், தூணாமல் நானலைந்து சிறிது காலம் து
உருவமென்ற பிரமத்தை அடுத்து கேட்டு நாணாமல் அண்ட உச்சி தன்னிலேதான் நாடியே மனத்தாலை நாட்டமாக கோணாமல் பாருமின்றே எனக்கு சொல்லு கூசாமல் மனமொன்றா இருத்தினேரே இருத்தியே இருதயத்தில் மனம் ஒன்றாக சுகபரமாம் பொருளை இருத்தி ஒன்றாய் நிறுத்தியே வெகு கோடி கால மட்டும் நிறுவி கற்ப சமாதியிலே நிறைந்தென் நாளும் பொருந்தியே லலாடக்கண் திறந்து பார்க்க பூலோகம் எங்கும் ஒன்றாய் நிறைந்தேன் மைந்தா கருத்தொன்றாய் நிறுத்தியடா கபாடம் நீங்கி காரணத்தை கண்டு விளையாடுவாயே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய விளையாடி போதமயமாக உந்தன் வெட்டாத சக்கரத்தின் வெளிச்சம் பார்த்து நிலையான அண்டமதில் நெற்றி கண்டை நீயறிந்தே அறவுவிடன் தன்னை போக்கி அலையாமல் ஆரொருவர் உறவுமற்றே ஆயிழையாள் மோகமதை அதட்டித் தள்ளி மலையாமல் பிரமமே துணை என்றெண்ணி மௌனமென்று மனம் தனையும் அடக்கினில்லே நில்லென்றால் லோகத்தில் மனிதர் தாமும் நிட்டையுடன் சமாதியுமே பொருந்தாமற்றான் வல்லவர் போல் வேத புராணங் காவியங்கள் மந்திரங்கள் கோடானு கோடி என்றும் சொல்லுவார் கோவிலென்றும் தீர்த்தம் என்றும் திருடர்கள் தான் அலைந்து அலைந்து திரிவார் மட்டை வெல்வதொரு பிரமநிலை அறியாமற்றான் வேறற்ற மரம் போலே விழுவார்பாரே பாரப்பாமலரெடுத்து லிங்கம் வைத்து பார்த்திபலிங்கத்தை பணியாமற்றான் வீரப்பா நீராட்டி பூசை செய்து வீணர்கள் தாம் கத்தபம் போல் கதறுவார்கள் தீரப்பா மலரதனை கிள்ளும் போது செத்தசனம் போலாச்சு தெளிந்து பாரு காரப்பா மனம் கொண்டு பரத்தினூடே கண்டவரே கைலாச தேகந்தானே தானென்ற பிரமத்தை அடுத்திடாமல் காரணியில் தெய்வமடா ஆனந்தமென்றும் பூனென்ற குருவென்றும் சீடனென்றும் உதயகிரி பாராத உளுத்தமாடு வேனென்ற பொய்களவு கொலைகள் செய்து வேசையர் மேல் ஆசை வைத்து வீணனாகி போரென்ற குருபாதம் அடைய மாட்டான் கூடுவான் நரகமதில் வீழ்வான் பாரே பாரப்பானாக்கையுந்தான் அண்ணாக்கேத்தி பார்தனிலே பார்த்தவர்க்கு பலிதம் இல்லை ஆரப்பா கண் வெடிக்கும் தேகம் போகும் அடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா
சாரப்பா மனந்தனை அண்ணாக்கில் நேரே சார்ந்து மிக பார்க்கையிலே வாசித்தானும் வீரப்பா மேலடங்கும் கீழ் நோக்காதே வெட்டாத சக்கரத்தை அறியலாமே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய அறியலாம் மனந்தானே உயிர்தானாகும் அண்டத்தில் சேர்ந்திடவே ஆகும் முத்தி பரியேறி சவாரியுமே நடத்தல் ஆகும் பஞ்சமா பாதகங்கள் பறந்தே போகும் விரிவான மனந்தனையும் அணுவதாக்கி விட்ட கூரை தொட்ட கூரை விதியை பார்த்து குறியான குண்டலியாம் அண்டபூச்சி கூறுகிறேன் முக்கோண நிலையதாமே தாமென்ற உலகத்தில் மனிதரோடே சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே ஓமென்று ஊன் மிகுந்து உண்டிடாதே மாய் வழக்கதனை உரைத்திடாதே காமென்ற அட்சரத்தை மறந்திடாதே ஆயாசமாகவும் தான் திரிந்திடாதே காமப்பை கொண்டவனோ இணங்கிடாதே காரணத்தை கண்டு விளையாடுவாயே விளையாடி கருநெல்லி அரித்தே உண்டு வேகாத தலையாகும் விரும்பி பாரு மலையாமல் வெண்சாரை பிடித்தே உண்டு மைந்தனே சாகாக்கால் அதுவேயாகும் அலையாமல் சோதியதன் பாலை உண்ணே அக்னியாம் கம்பமடா சுழுனையாச்சு கலை நாலு போகிறதை எட்டில் சேரு கபடமற்ற தேகமடா கண்டு பாரே கண்டு கண்டு மனந்தானே அண்டம் செல்ல கலை நாளும் எட்டிலையும் சேர்ந்து போகும் கண்டு முண்டு செய்யாதே மனம் வேறானால் தற்பரத்தை எப்போதும் அறியமாட்டாய் தொண்டு செய்து பெரியோரை அடுத்து மைந்தா தொழுது நீ என் நூலை அன்பாய் கேளு விண்டும் அவர் சொல்லாவிட்டால் இன்னும் செல்லும் வெற்றி பெற மனவடக்கம் வைத்து பாரே பாரப்பா விஞ்சை மந்திரம் என் பார்வீண பாயடா விஞ்சை கிரி தன்னில் மைந்தா பாரப்பா சென்றேறி பார்க்கும் போது அதீதமுள்ள விஞ்ஞை மந்திரம் அனந்தம் காட்டும் நேரப்பா சிருட்டி புச்சங்காரங்கள் நிமிடத்தில் செய்திடுவாய் நிலையை கண்டால் வீரப்பா அமிர்தமுந்தான் குமிழி பாயும் வேறில்லா கணிதனையும் உங்களாமே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய
ஆசிரமத்தில் அடங்கும் போதே உறுதியுள்ள அண்டத்தில் உருகிப்பாயும் திங்களாங்கோணுமடா அமிர்த சீனே தித்திப்பூ பாலுடனே திடமாய் மைந்தா தங்களாந்தேகமது அறியாமற்றா சட்டையுமே கழன்று மிகன் தங்கம் போலே பொங்கலாமெஞ்ஞான தீபத்தாலே பூசித்து பார்த்திடவே புவனம் ஒன்றே ஒன்றான பிரமமே வெவ்வேறாக உலகத்தில் அனந்தமடா கூத்துமாச்சு நன்றாச்சு தீதாச்சு நாலுமாச்சு ஞாயிறு திங்கள் என்ற பேருண்டாச்சு குன்றாச்சு ஊர்வனங்கள் அனந்தமாச்சு குருக்கள் என்றும் சீடன் என்றும் குறிகளாச்சு நன்றாச்சு நாதவிந்தும் அடங்கி நின்று நாதனையும் ஒருமனமாய் நாட்டுவாயே நாட்டுவார் சித்தரெல்லாம் வேதமாக நலம் போலே சாத்திரங்கள் கட்டினார்கள் பூட்டியே மனிதரெல்லாம் நூலை பார்த்து பூரணமாய் அண்டமதை பாராமற்றான் காட்டிலே திருந்தலைந்த மானை போலே கபடமாய் வாஞ்ஞானம் பேசுவார்கள் கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரா கூறாக மந்திரத்தின் குறியை பாரே குறியென்ற உலகத்தில் குறுக்கள் தானும் கொடிய மறை வேதமெல்லாம் கூர்ந்து பார்த்தே அறியாமல் பிரமத்தை பாராமற்றான் அகந்தையாய் பெரியோரை அழும்பு பேசி விரிவான வேடமிட்டு காவி பூண்டு விரும்பிலுக்காய் அலைந்திடுவான் நாயை போலே பரியாசமாக உந்தான் தண்டுமேந்தி பார்தனிலே குரடிட்டு நடப்பான் பாரே பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி பணம் பறிக்க உபதேசம் பகர்வோமென்பான் ஆரப்பா பிரமநிலை காட்டாமற்றான் ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான் நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு நிட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான் விதியாலே முடிந்ததென்று விளம்புவானே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய அண்டமதிர் சென்று புக்கு வடவரையில் உச்சி நடு தீபம் கண்டு தேனென்ற சுத்த சிவ கங்கை தன்னில் தீர்த்தங்கள் ஆடி திருநாமமிட்டு கோனென்ற மனம் அன்பாய் மலராய் சாத்தி கொடிய மறை வேதமுந்தான் அடக்கம் கண்டு தேனின்ற சித்தமே புத்தியாக தெளிந்தவரே மெய்ஞானி அவர் பாரே பாரண்ட மதையொன்றாய் பார்க்கும் போது
பலபேத மாய எல்லாம் மருண்டே ஓடும். சீரண்ட மகிழாண்ட பிரமாண்டங்கள் செனித்த வகை உயிர்தோறும் நீயாய் நிற்பாய். காரண்டலாட கண் திறந்த போது கண்குள்ளா காட்சியெல்லாம் கலந்தே காட்டும். வீரண்ட மேல்வட்டம் விரிந்த சக்கரம் மெஞ்ஞான வெளியதனில் தொடர்ந்து கூடே கூடுவதென் குணமறிந்து மனம் ஒன்றாக கூத்தாடி திரியாமல் கவனமாக பாடுவது பல நூலை படித்திடாமல் பராபரத்தின் உச்சி நடு வெளியே சென்றே ஆடுவது தொந்தோமின் திராட்டை பார்த்தே அடுக்கடுக்காய் ஆயிரத்தெட்டு இதழும் கண்டு வாடுகிற பயிர்களுக்கு மழை பெய்தார்போ வாடாத தீபத்தை அறிந்து பாரே பாரின்று மெய்ஞானம் பகர்ந்து சொன்னே பராபரத்து நிலையினுடை பாதம் சொன்னீர். நீரென்ற அண்டமெல்லாம் பாழதாகி விராட் பிரமம் ஒன்றியாய் இருக்கும் போது சீரென்ற உயிர்களெல்லாம் இருப்பதெங்கே சித்தருடன் திரிமூர்த்தி இருப்பது எங்கே ஆரென்று நீர்த்தங்கும் இடந்தானெங்கே குருபரனே இந்த வகை கூறுவீரே கூறுகிறேன் என் மகனே வாசினாதா குணமான வீச்சுரனார் சபையில் கூடி தேறுகின்ற பிரளயமாம் காலம் தன்னில் சீவசெந்து சித்தருடன் முனிவர்த்தாமும் வீருடனே எங்கேதான் இருப்பாரென்று விமலருந்தான் விஷ்ணுவையும் விவரம் கேட்க கார்மேகமேனியன் அங்கவரை நோக்கி கண்டு மிக பணிந்துமினி கருதுவானே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய கருதுவான் ஆரிலை வேற்றுயில் வேன் யானும் கனமான சீவசெந்தும் அனந்த சித்தர் உறுதியாய் என்ற நுடை கமலம் தன்னில் ஒடுங்குவாராதரித்து மிகவே நிற்பேன் பருதியாய் புசுண்டருந்தான் வருவாரென்று பலவனுடன் மாலானும் குறைக்கும் போது சுருதியாய் என அழைத்தே சிவன்தான் கேட்க சூத்திரமாய் நல்வசனம் மொழிந்தேன் பாரே பாரின்று சிவனுடைய முகத்தை பார்த்து பல்லாயிரம் கோடி அண்ட உயிர்களெல்லாம் சீரென்ப சித்தருடன் முனிவர் தாமும் திருமாலும் ஆலிலை மேற்றுயிலும் போது கூரென்ற உந்தியிட கமலம் தன்னில் கூடியே அடைந்திருப்பர் குணமதாக வீரென்ற ஐவரையும் தாண்டியப்பால் வெகு சுருக்காய் வீதி வழி வந்தேன் பாரே பாரப்பா ஆகாயம் செல்லும் போது பாலகனே சக்கரந்தான் சுற்றியாட
மாரப்பா சக்கரத்தை பிசக்கொட்டாமல் அதன் மேலே ஏறியுந்தான் அப்பால் சென்றேன். நேரப்பா நெடுந்தூரம் போகும் போது நிச்சயமாய் கம்பத்தின் நிலையை கண்டேன். வீரப்பா அக்னி போல் படர்ந்து நிற்கும் வெளியொன்றும் தெரியாமல் இருக்கும் தானே. இருக்குமடா எங்கும் ஒன்றாய் அக்னி கம்பம் என் மகனே கம்பத்தின் நடுவே மைந்தா. உருக்கமுடன் பெண்ணரசி ஒன்றி நிற்பாள். போகோகோ அவள் முகத்தை பார்க்கும் போது பொருக்கமுடன் முன் பார்த்தால் உருடரூபம். புத்திரனே பின் பார்த்தால் பெண் போல் ரூபம். மறுக்கமுடன் யான்றானும் கம்பத்தூடே வத்தோடே வத்தாக இருந்தேன் பாரே. பாரப்பா இப்படியே அனந்த காலம் பராபரத்தினூடேதான் இருந்து வாழ்ந்தேன். பாரப்பா பிரமமும் தான் மனம் இறங்கி அகண்டமதை படைப்பதற்கே அருளும் போதும். வீரப்பா கம்பத்தில் இருந்த பெண்ணும் விமலரென்றும் உமை என்றும் மிகவே தோன்றி சீரப்பா சக்கரத்தில் இருந்து கொண்டு திருமாலை தான் அழைக்க தீர்க்கம் பாரே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய திருமாலும் கமலம் தந்தில் பல்லாயிரம் கோடி அண்ட உயிர்கள் எல்லாம் நேரப்பா அழைத்து முக்குணத்தை காட்டி நிலையான சமுத்திரங்கள் பூமி தானும் சேரப்பா ரவியோடு திங்கள் தானும் சிறந்தெழுந்த மலைக்காடு சீவசிந்து வீரப்பா நவகிரகம் நட்சத்திரங்கள் வெற்றியுடன் நாள் வேதம் பகுத்தவாரே. பாரான தெய்வம் என்றும் பூதம் என்றும் வையகத்தில் வானம் என்றும் பூமி என்றும் கூரான மாமேரு கிரிகள் என்றும் கோவிலென்றும் தீர்த்தம் என்றும் குளமுண்டாக்கி நேராக பிரமமே சாட்சியாக நிலைத்தெங்கும் உயிர் தேரும் நிறைந்தாரையா. வீராக திரியாமல் மௌனம் பார்த்து வெற்றி பெற இன்னமுந்தான் உரைக்க கேளே. கேளப்பா இப்படியே விரள எந்தான் கிருபையுடன் 700,000 கோடியானான். ஆளப்பா அரியனும் சீவ செந்தும் அகண்டமென்ற பிரமத்தில் அடங்குவார்கள். நாளப்பா நானும் அந்த படியே செல்வேன். நாயாக இன்னமுந்தான் அகண்டமானால் வாழப்பா காகமென்ற ரூபமானேன். வடவரையின் கூடுதொத்தி இருந்தேன் பாரே. பாரடா இப்படியே யுகங்கள் தோறும் பார்தனில் நான் இருந்தேன் எத்தனையோ கோடி. பாரடா எனைப் போல அறிவாருண்டோ
ஆதி என்ற சித்திக்கும் ஆதியானே. வீரடா விமலரிடம் செல்லும் போது வெற்றியுடன் என எடுத்து முத்தமிட்டார். காரடா கைலையின் மேலுருக்கச் சொன்னார். காகமென்ற ரூபமாய் இருந்தேன் பாரே, காகமென்ற ரூபமாய் இருந்து கொண்டே காரணங்கள் அத்தனையும் கருவாய்ப் பார்த்து வேகமுடன் வெளியோட்ட நிலையாய்ப் பார்க்க வெகு தூரம் சுற்றி இன்னம் விவரம் காணே. மோகமுடன் பரந்த மனம் அணுவதாக்கி மூர்க்கமுடன் பரவெளியை மனவெளிதாக்க நாகரீகமாக உந்தான் அண்டமேவி நடுவணைய முச்சி நடு மத்திதானே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். வானதிலே வளர்ந்த லிங்கம் மகாமேரு உச்சியிலே வளர்ந்த லிங்கம் சத்தியம் ஆவிடையும் ஆனலிங்கம் சஞ்சாரச்சமாதியிலே நிறைந்த லிங்கம் புத்தியால் மனமொன்றாய் புகழ்ந்த லிங்கம் பூவரும் தன்னில்தான் முளைத்த லிங்கம் எத்திசையும் புகழ்ந்திடவே வந்த லிங்கம் ஏகபரமானதொரு லிங்கம் தானே. தானென்று சிறு வீட்டுக்குள்ளே சென்று தலை மாறி போனதொரு வாசியைத்தான் கோனென்ற பிரமத்தில் அடக்கமாக குறித்திடுவாய் மனமடங்கி கூர்ந்து பார்க்க வானொன்றி போகுமடா வானம் பானம் மைந்தனே உண்டிடவே பசிதான் தீரும் தேனென்ற சட்டைகளும் கழன்று போகும் தேவனுக்கு தேவனாய் இருக்கலாமே இருக்கலாம் எந்தெந்த யுகங்களுக்கும் ஏகாந்தமானதொரு பிரமன் தன்னில் பெருக்கவே மனமடங்கி மௌனம் பெற்றும் பேராசையாக உந்தான் பிரமத்துள்ளே. குருக்களை போல் அரசனை போல் இந்திரனை போல் குணமான மூவரை போல் பிரமத்துடே திருக்கெடுத்தே எந்தெந்த அவதாரங்கள் செய்திடலாம் நிலையறிந்த பெரியோர் தானே. தானவனே என் குருவே புசுண்டநாதா தாரணியில் சீவ செந்தாம் அகண்டவில்லாம் தோணவே மும்மூர்த்தி இவர்கள் தாமும் துடியாக பிரமத்தில் அடங்கும் என்றீர். கோனவனே பின்னுந்தான் அகண்டமில்லாம் குறிப்புடனே படைக்கும் வகை குறியும் சொன்னீர். தானவனே மது உண்ண சொன்னீரையா சத்தியமாய் அதன் விவரம் சாற்றுவீரே. சாற்றுகிறேன் என் மகனே வாசிநாதா சத்தியமாய் அண்டத்தில் செல்லும் போது போற்றுகிற அக்னியும் பிரவேசித்து புலன்கள் ஐந்தும் சேர்ந்ததனா போதமாகும் மா
ஆற்றிலையும் அதிகமடா குன்றன் தேகம் மைந்தனே அபுரூபம் ஆகுமப்பா வாற்றியே நிழசாய்கை அற்று போனால் வலுத்ததடா சாய சித்தி ஆச்சுப்பாரே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய சென்ற அபுரூப மானபோதே அட்டமா சித்தி வகை எட்டும் மாடும் மூச்சொன்றி அடங்கிப்போம் பிரமத்தூடே முன்னணியும் பின்னணியும் ஒன்றாய்போகும் காச்சென்று காட்சிவிடு மௌனம் கண்டு கலை மாறி நின்றிடமே கனக பீடம் நீ சென்றும் இல்லையடா உன்னை கண்டால் நிலைத்ததடா சமாதி என்ற மார்கன் தானே மார்க்கமுடன் தவசு நிலை அறியாமற்றால் மனம் தளர்ந்து திரிவார்கள் லோகத்துள்ளே ஏக்கமுடன் முப்பதுக்குள் மௌனம் கண்டே இளவயசாயிருப்பார்கள் பெரியோர் மைந்தா காக்கவே சர்க்குருவின் பாதம் கண்டே கருணையுடன் அவர் பதத்தை வணங்கி போற்றி தீர்க்கமுடன் விரமத்தில் மனந்தான் செல்ல சீவனுக்கு சீவனாய் இருக்கலாமே இருக்கலாம் செடிபோடு கற்பம் இல்லை ஏகாந்தமானதொரு விரமன் தன்னில் உருக்கியே மனமடங்கி பார்க்கும் போதே உத்தமனே காயமது உறுதியாச்சு மறுக்கியே தெரியாமல் மதம் பேசாமல் வண்டரோடு இணங்கியடா மறுவிடாமல் குறுக்கியே கோளரிடம் சேர்ந்திடாமல் குரு பாதம் கண்டு மிக பணிந்து பாரே பாரென்று சொல்லிய மெஞ்ஞான மூர்த்தி பரத்தினுடை அடிமுடியும் புகுந்து சொல்லும் சீரென்று சொப்பரங்கள் அதிகமாக திடப்படவே காணுமிடம் தீர்க்கம் சொல்லும் காரென்று மனம் பிறந்த இடம்தான் சொல்லும் கதிர்மதியும் சுற்றி வரும் மார்க்கம் சொல்லும் வீரென்ற உயிர் பிறந்த இடம்தான் சொல்லும் வெற்றி பெற இந்த வகை விளம்புவாயே வாயாலே சொல்லுகிறேன் மகனே கேளு மகத்தான விரமத்தின் பாதம் தன்னில் ஓயாமல் முன் சொன்ன நரம்பு பின்னே உத்தமனே ரவிமதியும் சுற்றியாடும் மாயாமல் வாசியுந்த நடுவே நின்று மார்க்கமுடன் சுழுத்தியிடம் மனந்தான் சென்றால் காயார சுழுத்தி என்றிதற்கு நாமம் கண்டு பார் கண்கொள்ள போந்ததானே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம்
நானென்று பல ரூபம் அதிகம் காணும் தன்னுடைய தேவதை போல் பின்னும் காட்டும் பூனென்று பெண்ணை போல் உன்னை கூடி உத்தமனே செய்யோகம் செய்தார் போலே தேனென்று மயக்கி வைக்கும் சுழுத்தியாலே தித்திப்பு போலேதான் ருசியை காட்டும் கோனென்று குருவருளை பணிந்து கொண்டே குறிப்பறிந்து பூரணத்தின் நிலையை பாரே நிலையாத சமுத்திரமே சுழுத்தியாச்சு நின்றிலங்கும் வாசியைத்தான் வெளியில் சேரு தலையான அக்னி அப்படியே சேரு சத்தியமாய் ரவிமதியை கூட சேர்த்து மலையாமல் ஏகபராபரணி என்று மனமடங்கி அண்ட உச்சி தன்னை பார்க்க அலையாது மனந்தானும் பரத்தில் சென்று ஆகாய வீதி வழியாட்டும் பாரே ஆட்டுமடா ஆசையற்று ரோசம் மற்றே அன்னை சுற்றந்தனை மறந்தே அகண்டமேவும் பூட்டுமடா நவத்துவாரங்கள் தம்மை பொறிகளைந்தும் சேருமடா புனிதமாக காட்டில் என்ன நாட்டில் என்ன மௌனம் கண்டால் காமதேனு கற்பகமும் உனக்கே சித்தி வீட்டிலே தீபம் வைத்தால் பிரகாசிக்கும் வெளியேறினால் தீபம் விழலாய்ப்போமே போமடா புத்தி சித்தம் என்றதாகி புசுண்டனென்று பேரெடுத்து புவனம் தன்னில் ஆமடா வடசாலி மைந்தன் என்றும் அருமையாம் கன்னியுடை மைந்தன் என்றும் காமடா ஐந்து பேர் தம்மி மேதான் நாட்டமுடன் முன் பிறந்தேன் நான் தான் மைந்தா வாமடா சான் முழத்தில் காட்சி பார்க்க வத்துவும் தான் ஈச்சுரனார் என்றார் பாரே பாரப்பா என் குலந்தான் சொல்ல கேளு பார்தனிலே பிரமனுடை விந்துவாரே பாரப்பா பிறந்து விட்டோம் ஐந்து பேரும் ஆகாய அண்டமதை அடுத்தே சென்றேன் நேரப்பா வெகு கோடி காலம் வாழ்ந்தேன் நிட்டையிலே மனம் தவறா இருந்து கொண்டேன் வீரப்பா பேசுவோர் லோகத்தூர்கள் பிட்டடைந்தொட்டவிடம் விரும்பி காணே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய சாதிகுலம் எங்கட்கில்லை கருத்துடனே என் குலஞ்சு கிளந்தான் மைந்தா தோணப்பா தோணாமல் சாதி பேதம் சொல்லுவான் சுருக்கமா சுருண்டு போவான் வீணப்பா பிரமத்தில் சாதி காலம் வீரமுடன் பிறந்ததடா உயிர்கள் எல்லாம் நானப்பா அப்படியே உதித்தேன் முன்னே நன்றாக உதித்த விடம் நாடினேனே நாடியே உதித்த விடம் அறியா தோஷம்
நடுவாக வந்தவிடம் பாராதோஷம், கூடியே பிறந்தவிடம் காணாதோஷம், குருபரனை நிந்தனைகள் செய்த தோஷம், வாடியே வத்தோட சேரா தோஷம், பம்பரோடு இணங்கியே திரிந்த தோஷம், கூடியே உறவற்றே இருந்த தோஷம், கும்பியும் கர்சிப்பியையும் அறியான் பாவி, அறியாத பாவிக்கு ஞானம் ஏது, ஆறுமுகன் சொன்னதொரு நூலை பாரு, பரிபாஷையாகவும் தான் சொல்லவில்லை, பராக்கிரமம் என்னுடைய நூலை பாரு, விரிவாக சித்தர் சொன்ன நூலை எல்லாம் வீணாக மறைப்பாக சொன்னாரையா, குறியான அண்டமதை ஒழித்தேவிட்டார், கூறினார் வெவ்வேறாய் குற்றம்தானே, குற்றமது வையாமல் அண்டத்தேகி, கூறாத மந்திரத்தின் குறியை பார்த்து சித்தமொன்றாய் அந்தி சந்தி உச்சிக்காலம், தேவனுக்கு பூசை செய்து தெளிவு பெற்று, குற்றமது வையாமல் மனமன்பாலே குருபரனை நோக்கியடா தவமே செய்து, பற்றாசை வைத்து மிக பார்க்கும் போது பராபரையும் கைவசமே ஆகுவாளே, ஆகுவாள் அந்தி சந்தி உச்சி என்றால் அப்பநேரவிமதியும் சுடர் மூன்றாகும், ஏகுவாய் மூன்று மூன்றா பின்னல்லாகி இருந்திடமே பிரமாண்ட நிலையதாகும், போகுமே நீ செய்த கர்மம் எல்லாம் புவனை திரிசூலியுடை கிருபையாலே, வாகுமே வழியோட சேர்த்தாயானால் வாணியும் தான் நாவில் நடம் செய்வாள் பாரே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய இருந்த வீடு பாலகனே சொல்லுகிறேன் பண்பாய் கேளாய், ஆரடா அண்ணாக்கின் கொடியின்னூடே அண்டத்தை பற்றியடா விழுது போலே, நேரடா நரம்பதுதான் பொருந்தி நிற்கும் நிலையான அக்னியின் மத்திதன்னில், வீரடா அது வழியே அருள்தான் பாய்ந்து விண்ணுலகில் வேண தமிழ் சொல்லுவாளே, சொல்லுவாள் அனந்தமறை வேதமெல்லாம் சுருதியடா முடிந்தெழுந்த திரமத்தாலே, வெல்லுவார் தனையறிந்த பெரியோரெல்லாம் வீராண்மை பேசார்கள் மௌனமாகி, அல்லு பகல் அற்றதொரு பிரமந்தன்னை ஆரறிவார் உலகத்தில் அலையா பாரு, சொல்லடங்கு மிடந்தனையும் கண்டு தேரி சூத்திரமாய் கல்லுப்பு வாங்கு வாங்கு, வாங்கியே அண்டத்தில் மூளை சேர்த்து வளமாக வப்பிலையும் பிசறு மைந்தா,
தாங்கியே திருகு கள்ளிக்குள்ளே வைத்து தமர்வாயைத்தான் மூடி சாபம் தீர்த்தே. ஓங்கியே திங்களுந்தான் மூன்று சென்றான் உத்தமனே கள்ளியைத்தான் தரித்து கொண்டு சாங்கமினி செய்யாமல் சீலை மண்ணும் சத்தியமாய் செய்த பின்பே உலர்த்திப்பாரே. பாரப்பா உலர்ந்ததன் பின் எடுத்து மைந்தா பத்தியுடன் கசப்புடத்தில் போட்டு பாராய். ஆரப்பா ஆர வைத்தே எடுக்கும் போதில் அருண நிறம் போலிருக்கும் செந்தூரந்தான். நேரப்பா அணுப்போலே சரக்குக்கெல்லாம் நிச்சயமாய் பூசியுந்தான் புடத்தில் போடு. வீரப்பா நீருமடா நவலோகந்தான் வேத என்ற வித்தையெல்லாம் கை கொள்ளாச்சே. ஆச்சடா உடம்பில் உள்ள வியாதியெல்லாம் அணுப்போல உண்டிடவே பறந்து போகும். வாச்சடா தேக சித்தி அதிகமாச்சு பத்துடனே கூடியுந்தான் வாழலாச்சு. மூச்சடா தலைப்பிண்டம் கொடியுமாவும் முத்தியடா வாங்கிய பின் தைலம் வாங்கி ஏச்சடா தெரியாமல் சூடன் சேர்த்தே. இன்பமுடன் வத்துவையும் பூசை செய்யே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய யடா செய்து மிக பதனம் பண்ணே. புத்திரனே பேய்பீர்க்கு தைலம் வாங்கி ஆசை புல்லா மணக்கதுவும் அது போல் வாங்கி அப்பனே கேசரியின் நெய்யும் சேர்த்தே. பூசையுடன் தேவாங்கு பித்தும் சேர்த்தே. உத்தமனே தலைப்பிண்டம் தைலம் சேர்த்து பாசையடா பேசாமல் அரைத்து மைந்தா பாலகனே சவாதோடு புனுகு சேரே. சேரடா அனுப்போலே புருவத்திட்டு தீர்க்கமுடன் நீதானும் செல்லும் போதில் ஆரடா முன்னைத்தான் ஆர்தான் காண்பார். அகண்டமெனும் பிரமத்தின் அருளினாலே நேரடா திகை பூண்டு கொண்டு வந்து நிச்சயமாய் முன் சொன்ன தைலம் விட்டு வீரடா அரைத்த பின்பு புருவ திட்டால் வேசையர்கள் வெகு பேர்கள் மயங்குவாரே. வாரானதில்லை பால் கருந்துளசியும் வம்மாலின் பித்துடனே மந்திப்பித்தும் சீராக முன் சொன்ன கருவை விட்டு திடமாக அரைத்திடுவாய் சாமம் ஒன்று. நேராக அரைத்ததையும் எடுத்து மைந்தா நிச்சயமாய் புருவத்தில் இட்டு பார்க்க வீராக பாதாளம் பிளந்தேயோடும் வேதாந்த சாரணையை விரும்பிப்பாரே. பாரடா பரபிரம கூடே சென்று பரிதிமதி அக்கினியும் மூன்றும் ஒன்றாய் நேரடா ஆதியுந்தான் எதிரி தன்னை
நிச்சயமாய் பார்த்திடவே நீரிப்போவான். கூரடா கோடானு கோடி சித்து புரிந்திடவே ஆகுமடா விரமத்தாலே. மீறடா இந்நூலை கொடுத்திடாதே, வெற்றியுடன் என்பதுமே விளங்கம் ஒற்றே. பாரடா பரபிரம தூடே சென்று பரிதிமதி அக்னியும் மூன்றும் ஒன்றாய். நேரடா ஆதியுந்தான் எதிரி தன்னை நிச்சயமாய் பார்த்திடவே நீரிப்போவான். கூரடா கோடான கோடி சித்து குறித்திடவே ஆகுமடா விரமத்தாலே. வீரடா இந்நூலை கொடுத்திடாதே, வெற்றியுடன் என்பதுமே விளங்க முற்றே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம்.